இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமியல் தலைப்பில் அலகு 1 இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வீடியோகள் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து 4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 4 வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்ஸ், இந்த இப்போ இப்போ பார்க்கக்கூடிய PDF நோட்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த நோட்ஸை வந்து படிச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த 4 வீடியோட மூணு நாலு வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இல்லைனா கூட இதில் ஓரளவு உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்தது வந்து மத்திய மாநில உறவுகள். சரிங்களா, மத்திய மாநில உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 11. சரிங்களா, இங்கே இதாக இருக்குது, பகுதி வந்து 11. சரிங்களா, மத்திய மாநில உறவுகள் வந்து பகுதி 11, பிரிவு 268லேருந்து 293 வரைக்கும். பிரிவு 268லேருந்து 293 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து மத்திய மாநில உறவுகள். இது சரி, இந்த மத்திய மாநில உறவுகள் எதுக்காக இந்த பகுதி வந்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் தான் வந்து இந்திய நாடு அதாவது மாநிலங்களில் வந்து மக்களுக்கு வந்து நன்மை நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டாட்சி முறையும் வந்து செயல்படும். சரிங்களா, இது என்ன கூட்டாட்சி முறை அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆட்சி பண்ணால் அது வந்து கூட்டாட்சி முறை. அதே நேரத்தில் இப்போ மத்திய அரசு மட்டும் ஆட்சி புரிந்தால், சரிங்களா, மத்திய அரசு மட்டும் ஆட்சி புரிந்தால் அது வந்து ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்தியாவில் ஒற்றையாட்சி முறை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி பீரியடு அவசர நிலை பிரகடனத்தின் போது குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை வந்து கலைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அதன் அடிப்படையில் இப்போது சப்போஸ் மக்களவை கலைக்கப்பட்டால் கூட்டாட்சி முறையானது ஒற்றையாட்சி முறையாக மாறப்படும். சரிங்களா, சரிங்களா, அது போக போக உயர் வகுப்பில் தெளிவாக பார்க்கலாம். உங்கள் புத்தகத்தில் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கல, அது உயர் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அது அந்த தலைப்பு போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பகுதி வந்து 11, பிரிவு 268லேருந்து 293 வரைக்கும். சரிங்களா, மத்திய மாநில உறவுகள் பார்த்திங்கன்னா 3 வகையான உறவுகள் உள்ளது. சரிங்களா, 3 வகையான உறவுகள் இருக்குது. அது எப்படின்னா, சட்டமன்ற உறவுகள், 2வது நிர்வாக உறவுகள், 3வது நிதி உறவுகள்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டமன்றத்தின் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை வந்து கம்பைனாக இருக்குது இல்லை அப்படிங்கிறதும், நிர்வாகத்தில் வந்து எந்தெந்த உறவுகள் இருக்குது, நிதி சம்பந்தமான உறவுகள் என்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மத்திய மாநில உறவுகளை பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையின் அடிப்படையில் வந்து அதிகாரங்கள் வந்து பகிரப்படுது. கூட்டாட்சி முறையில் வந்து அதிகாரங்கள் பகிரப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதலாவது பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறவுகள். இதனால் சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ஒரு சட்டத்தை இயற்றுறது அப்படின்னா, அவங்களுடைய சட்டமன்றத்தில் வந்து உருவாக்குவாங்க. ஒரு சட்டத்தையோ இல்லைன்னா ஒரு தீர்மானத்தையோ கொண்டு வருவாங்க. அதுக்கான அதிகாரங்களை வந்து இந்த சட்டமன்ற உறவுகள் சொல்லுது. இப்போ 7வது அட்டவணையில் வந்து அது மட்டும் இல்லாமல் 12 அட்டவணைகள் இருக்கும். அந்த 12 அட்டவணைகளில் 7வது அட்டவணை சொல்லுவாங்க. அந்த 7வது அட்டவணையில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள ஒரு அதிகார பகிர்வுகளை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதாவது மத்திய அரசுக்கு வந்து இத்தனை துறைகள், அதாவது இந்தியாவில் வந்து நிறைய துறைகள் இருக்கும். சரிங்களா, அதாவது காடு வளங்கள், காவல்துறை, இந்த மாதிரி பல துறைகள் இருக்கும். அந்த பல துறைகளில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒரு 100 துறைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது சரிங்களா, அதுதான். அதேமாதிரி மாநில அரசும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். இப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பட்டியலில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றும். இப்போ 100 துறைகள் வந்து இப்போ தற்போது 100 துறை, பழைய துறை 97 துறைகள். அதாவது பழைய விஷயத்தில் 97 துறைகள் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். இதில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும், மாநில அரசால் சட்டம் இயற்ற முடியாது. இந்த 97 துறைகளில் மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றுது. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா மத்திய அரசில் மூணு துறைகள் வந்து சேர்க்கப்பட்டது அதிகமாக. அதாவது 97லேருந்து 100 துறைகளாக வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது மாநில பட்டியல். இந்த மாநில பட்டியல் நினச்சா மாநிலங்களால் மட்டும்தான் வந்து சட்டம் இயற்ற முடியும், மத்திய அரசால் வந்து சட்டம் இயற்ற முடியாது. பழைய இதில் பார்த்திங்கன்னா 66 துறைகள் இருந்தது. அதில் இப்போ 5 துறைகள் வந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டு 61 துறைகளாக இருக்குது. சரிங்களா, 61 துறைகளாக இருக்குது. சரிங்களா, இந்த பொதுப்பட்டியல், இது என்ன பொதுப்பட்டியல் அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகளை வந்து சட்டம் இயற்றலாம். ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து ஒரு முரண்பாடு, வாக்குவாதம் நடைபெற்றால் மத்திய அரசு இயற்றப்பட்ட சட்டம்தான் செல்லும், மாநில அரசு இயற்றப்பட்ட சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். சரிங்களா, சரிங்களா. இப்போ 47 துறை இந்த பொதுப்பட்டியலில்,
மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு 5 துறைகளை வந்து பொது பட்டியலுக்கு வந்து மத்திய அரசு மாற்றிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்து மத்திய அரசு தான் மாற்ற முடியுமா இந்த துறைகளை வந்து? அப்படின்னா மத்திய அரசு மட்டும் தான் மாற்ற முடியும். மாநில அரசு இந்த துறைகளை வந்து குறைக்கவோ, மத்திய பட்டியலில் இருக்க துறைகளோ இல்லை பொது பட்டியலில் இருக்க துறைகளில் வந்து இந்த துறைகளை வந்து இந்த மாதிரி மாற்றம் அடைய செய்யக்கூடிய அதிகாரம் வந்து மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு அதாவது நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் உண்டு. சரிங்களா? சரிங்களா? எந்தெந்த அதாவது ஒரு 5 துறைகளை வந்து மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலில் மாற்றிருப்பாங்க. சரிங்களா? எதன் அடிப்படையில், எந்த சட்ட திருத்தத்தை? சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி மாற்றோம் அப்படின்னா இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளை வந்து மாற்றோம்னா சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் வந்து மாற்ற முடியும். சாதாரணமாக உங்களால் மாற்ற முடியாது. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மாற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 துறைகளை 1976 42வது அரசியல் திருத்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து 5 துறைகளை மாற்றிருப்பாங்க. எந்தெந்த 5 துறைகளாக வருங்க அவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது கல்வி, 2வது காடுகள், 3வது எடைகள் மற்றும் அளவுகள் அப்படிங்கிற துறையும், 4வது பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு அப்படிங்கிற துறையும், 5வது உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாக நீதி நிர்வாகம். இப்போ உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்துடைய நீதி நிர்வாகத்தை வந்து மாற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆனால் மற்ற நீதிமன்றத்துடைய நீதி நிர்வாகத்தை வந்து மாற்றத்துக்கான அதிகாரம் வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பொதுப்பட்டியல். இப்போ மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளை வந்து நாடாளுமன்றம் அதாவது மத்திய அரசாங்கம் வந்து சட்டம் ஏற்றலாம், மாநில பட்டியலில் வந்து மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்றலாம். ஆனால் பொதுப்பட்டியலில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து சட்டம் ஏற்றலாம். முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு கொண்டு வரப்படிய சட்டம் தான் வந்து செல்லும், மாநில அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக உறவுகள், 2வதுடைய நிர்வாக உறவுகள். இதென்ன நிர்வாக உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம், ஒரு மாநில அரசோட நிர்வாகம் வந்து அந்த சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கும், அது வந்து வேறு ஒரு மாநிலத்தில் வந்து இருக்காது. அதுக்கப்புறமா அந்த மாநிலம் மட்டுமே தனக்கு தேவையான சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ள அதிகாரம் வந்து அதுக்கு இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு ஒரு சட்டத்தை ஏற்றதுன்னா அந்த சட்டம் வந்து தெலுங்கானாவோ இல்லை இதோ வந்து அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த அதிகாரம் தான். ஒரு மாநிலம் தனக்கேற்ற மட்டும் தனக்கேற்ற நிர்வாகத்தை வந்து செயல்படுத்திக்கலாம், அது மற்ற மாநிலங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது, மத்திய அரசையும் கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? அடுத்தது மத்திய அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. சரிங்களா? இந்த மாதிரி அதிகாரத்தை வந்து இந்த மாநில அரசாங்கம் எப்படி அதிகாரம் பெற்றுருக்கோ அதே மாதிரி மத்திய அரசும் ஒரு குறிப்பிட்ட நிர்வாக அதிகாரத்தை பெற்றிருக்கு. சரிங்களா? இப்போ 3 வகையான விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்க. 1வது அந்த பிரத்யேக அதிகாரம், மத்திய அரசினுடைய பிரத்யேக அதிகாரம் நிர்வாக அதிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை ஏற்ற அதிகாரம். இப்போ நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுனா நாடாளுமன்றம் தான், அது அவங்களுக்கு தொடர்பான விஷயத்தில் சட்டத்தை ஏற்ற அதிகாரம் உள்ளு. மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள், இப்போ மாநில அரசு பார்த்திங்கன்னா வேறு ஒரு நாட்டில் வந்து உடன்படிக்கை செய்துக்கிட்டுனா மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து ஒரு உடன்படிக்கை செய்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ இல்லைனா ஒரு நட்புறவின் அடிப்படையிலோ பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து மத்திய அரசு அனுமதிச்சா செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சில மாநிலங்கள் வந்து இந்தியா விட்டு நான் பிரிஞ்சு வேறு ஒரு நாட்டில் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இந்த அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. சரிங்களா? 3வது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது, அதாவது மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நாட்டோட ஒப்பந்தம் பண்ணோம்னா அது வந்து இந்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக இருந்தால் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், இல்லைனா அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசை வந்து மத்திய அரசு வந்து இந்த பிரத்யேக அதிகாரத்தின் அடிப்படையில் வந்து நிராகரிக்கும். சரிங்களா? இப்போ 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் அறைய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. சரிங்களா? யார் இதுனால் தமிழக அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. சரிங்களா? தமிழ்நாடு அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்க்காரிய கமிட்டின்னு இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பி.வி. ராஜமன்னார் குழு. இது கேட்க வாய்ப்பிருக்கு. வருஷம் வந்து 1969. 1969 யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் இல்லைங்க, கருணாநிதி தான் இருப்பார். 1969 கருணாநிதி வந்து ஆட்சிக்கு வந்தோடனே தமிழக அரசுடைய மத்திய மாநில அரசு உறவுகளை வந்து குறித்து ஆராயறதுக்கு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு, 3 கொண்ட குழுவை வந்து கருணாநிதி வந்து நியமிப்பார். சரிங்களா? அடுத்தது நிதி உறவுகள். இதென்ன நிதி உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்கள் பெற்றுள்ளது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பல வகையான அதிகாரங்களை வந்து பெற்றிருக்கு.
சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டு மத்திய மாநில அரசுகள் வந்து பகிர்ந்து கொள்ளும். சரிங்களா? இப்போ இதில் என்னன்னா, மத்திய மாநில உறவுகளில் வந்து நிர்வாக உறவுகள் ஆராயறதுக்கு தமிழக அரசு பி வி ராஜமன்னார் குழு தலைமையின் கீழே வந்து 1969 ஒரு கமிட்டி போட்டது. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, 1983 சர்க்காரியா குழுவை கொண்டு வாங்க. யாருன்னா, இந்திரா காந்தி பீரியடில் 1983 சர்க்காரியா குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை விசாரிக்க ஒரு குழுவை கொண்டு வருவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தந்த 247 பரிந்துரைகளை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பரிந்துரைகள் எதுனா மத்திய மாநில உறவுகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும், அதாவது இன்னும் வந்து உறுதிப்படுத்தும் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 180 பரிந்துரைகளை வந்து செயல்படுத்துவாங்க. கவர்மெண்ட் வந்து 180 பரிந்துரைகளை வந்து செயல்படுத்துவாங்க. சரிங்களா? அதில் மிக முக்கியமான ஒரு செயல்முறை எதுனா, 1990 அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான குழு, மாநிலங்களுக்கு இடையேயான குழு வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? இதனால் அது சரி மேலே பாருங்கள், சட்டப்பிரிவு 280 அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் வந்து நிதிக்குழுவை வந்து உருவாக்குவார். குடியரசுத் தலைவரின் அடிப்படையில் தான் வந்து நிதிக்குழு வந்து உருவாக்கப்படும். இந்த நிதிக்குழு வந்து மத்திய மாநில அரசுகளோட வரிகளை வந்து வசூலித்து இந்த மாநிலத்தில் இவ்வளோ மானியமும் மத்திய அரசில் இவ்வளோ மானியத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான சாரி ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோட லிங்க்கு சாரி இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் தரேன். இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட் 4 வீடியோவும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். லிங்க்கில் டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லை பாருங்கள். அதே மாதிரி பிடிஎஃபோட லிங்க்கு நாங்கள் தரோம், இந்த நோட்ஸுக்கான லிங்க்கு, அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகள் பார்க்க போகிறோம். அது அப்படியே இன்னொரு 2 வீடியோவில் வந்து இந்த யூனிட் முடியும். சரிங்களா? இந்த யூனிட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா டிஎன்பிசி சிலபஸில் நிறைய தலைப்புகள் வந்து, இந்தியன் பாலிட்டியில் நிறைய தலைப்புகள் வந்து இந்த ஒரு யூனிட்லேயே வந்து அடங்குது. சரிங்களா? அதனால தான் இது ரொம்ப டீப்பாக பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃபோட லிங்க்கும் நான் வந்து பிடிஎஃப் நோட்ஸோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.